அனைவரின் சார்பாக திருமதி நிருமா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். 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 ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்திருக்காங்க திருமதி நிருமா. அவங்க நம்ம டெய்லி நமக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் வர்றது நார்மல். நமக்கும் சரி, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி, ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஆனால் மெனி மெனி ப்ராப்ளம்ஸ் ஆர் மெனி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸுக்கு வந்து சொல்யூஷன் வந்து ஐயா வந்து கண்டுபிடிச்சிருக்குது. சிந்தனையும் சிந்தித்தலும், பேசிக்கலா தாட்டுனா என்ன, திங்கிங்னாங்கிறது கொடுத்தாலே அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிது. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அது எப்படி சால்வ் பண்ணதுங்கிறத நிர்மமா அவங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்களும் அதை பற்றிய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்டான்னா அதுவும் டிஸ்கஸ் பண்ணி அரை பண்ணலாம். ஸோ திருமதி நிர்மா அவங்க இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. எஸ் மேடம். நன்றி பாபுலால் சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான டாபிக் வந்து பாபுலால் சார் சொன்ன மாதிரி தாட் அண்ட் திங்கிங். நம்ம பிரபாகத்துல ஒன் ஆஃப் த வெரி வெரி கீ கான்செப்ட்ஸ் வந்து தாட் அண்ட் திங்கிங், அண்ட் செகண்ட் வந்து அகம்புறம். இந்த நாலு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபோர் பில்லர்ஸ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்றேன். ஸோ இப்போ வந்திருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்ல ஐ வுட் லைக் டு நோ எத்தனை பேர் நியூ ஆர் லைக் யூனோ நியூ டு ஆர் பிரபாகம் கான்செப்ட், ஆர் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடியே வெல் நோன் மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறது. பாபுலால் சார் நீங்க எல்லாரையும் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லி, யாராவது நியூ மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா வி கேன் டேக் அ டிஃபரெண்ட் அப்ரோச். இப்போ இவங்க கேட்டிருக்கிற மாதிரி கை, அதாவது நம்ம எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் நல்லா கான்செப்ட் தெரிஞ்சவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணனும், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சோ தட் நியூ மெம்பர்ஸ் மட்டும், நியூ மெம்பர்ஸ், நியூ மெம்பர்ஸ் மட்டும். ஓகே, அதாவது கான்செப்ட் எல்லாம் இன்னும் வந்து வராதவங்க நியூ மெம்பர்ஸ், அதாவது இன்னும் ஐயாவுடைய கருத்துக்கள் இன்னும் நமக்கு புரியல, ஆர் இப்பதான் புதுசா வந்திருக்கோம், அந்த டைப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனந்த், குரோம்பேட், சிவராஜ், ட்ரிச்சி, குட், சரி, ஓகே தென் ஐ வில் ஜஸ்ட் லோவர் த ஹேண்ட், நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அப்ராக்ஸிமேட்லி எத்தனை பேர் இருக்காங்க பாபுலால் சார்? அரௌண்ட் 15 ஆர் தென் இல்ல 15 new the ones new. Who are new hand raise பண்ணவங்க ரெண்டு பேர். ஓகே, சோ நான் வந்து ஐ வுட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி நியூ கமர்ஸ் ஐ வுட் கிவ் an overview of thought and thinking னா என்ன அப்படிங்கறத பத்தி நான் பிரீஃபா சொல்றேன். அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருந்தா நீங்க கேளுங்க. Once we are done, I would like to focus on the members already nama prabhagathla regular satsang attend pandravanga avangalude life la vandu thought and thinking kana instances avanga life la experience pannadha enna adha vandu thought and thinking use panni avangalukku eppadi benefit ah irukku abingiradha I would like people to volunteer and share their experience. இது வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. ஸோ இனிஷியலா நான் வந்துட்டு தாட் அண்ட் திங்கிங் நான் என்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நியூ கமர்ஸ் அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஒன்ஸ் அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லெட்ஸ் டேக் இட் ஓவர் டு அவர் லைக் எக்ஸ்பீரியன்ஸ்ட் குரூப். So thought and thinking ingrada vandu or ennam very first time nama mind la udikkum bodu adu thought anda ennatha nama vandu asai podum bodu anda ennathu mele yeri ukkandu adu sindhanaya adu vandu extend pannum bodu adu vandu sindhanai ipo nammalku evlovo or second la vandu
ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்துட்டு நம்ம மைண்ட்ல உதிக்குது. அந்த எண்ணங்கள்ல வந்து எல்லா எண்ணமுமே வந்துட்டு ஒரு ஃபிளீட்டிங் தாட் மாதிரி வருது போயிடுது. ஆனா சில எண்ணங்கள் மட்டும் நம்ம வந்துட்டு அதை வந்து ஆராய்ச்சிக்கு அதை எடுத்துட்டு அதுக்கு மேல அது அதை இன்னும் நம்ம யோசிச்சு யோசிச்சு அதை வந்து திங்கிங்கா செகண்ட் லெவல் தேர்ட் லெவலுக்கு நம்ம அதை கன்வெர்ட் பண்றோம். அது வந்து ஆழ்ந்த சிந்தனைக்கு சில சில எண்ணங்கள் மட்டுமே நம்ம வந்துட்டு எடுத்துட்டு போறோம். இது எந்த மாதிரி சிந்தனைகள்னா எந்த எண்ணங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்குதோ அந்த எண்ணங்களுக்கு வந்து நம்ம ஆயுள் வந்து ஜாஸ்தியா நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, இதுல வந்துட்டு சில எண்ணங்கள் நம்மளை பாதிக்கிறது கிடையாது, ஆனா சில எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை பாதிக்கிறது. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான் நம்ம வந்து அகம் புறம் அப்படின்னு நம்ம பிரபாகத்துல வச்சிருக்கோம். ஏன் இத வச்சிருக்கோம் அப்படிங்கிற சயின்ஸ் பிஹைண்ட் தட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்மளுடைய இன்டர்னல் மனஸ் மைண்ட் லெவல்ல வந்துட்டு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஃப்ளீட்டிங், ஜஸ்ட் லைக் எப்படி வந்து ஒரு தெளிந்த வானத்துல வந்து கிளவுட்ஸ் வருது போகுது வருது போகுது. ஒரு நாள் கிளவுடியா இருக்கு, ஒரு நாள் தெளிவா இருக்கு, ஒரு நாள் லைக் இன்னும் இன்டர்மீடியட்டா இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய அகத்துல, அதாவது நம்மளுடைய மனத்துக்குள்ள எண்ணங்கள் வருது போகுது. அங்க எதுவுமே நிரந்தரமா எதுவுமே இருக்கிறது கிடையாது. அதுதான் அங்க பிரவாகம், அதுதான் அதோடைய நேச்சுரல் ஸ்டேட். ஓகே, ஆனா இது அகத்துல இந்த மாதிரிதான் அதோட நேச்சர் இருந்தாலும் அங்க வர்ற உதிக்கிற எண்ணங்களை வச்சுதான் நம்ம புறத்துல வந்து வேலைகள் செய்ய வேண்டியதா இருக்கு. புறத்துல வந்து அகத்துல இருக்கிற மாதிரி ஃப்ளீட்டிங் எல்லாமே வந்து அகத்துல இருக்கிற மாதிரி புறத்துலயும் தான் இருக்கு, ஆனா அதோட கால அளவு மாறுது. அப்போ புறத்துல நம்ம வந்துட்டு நம்மளுடைய உதிக்கிற எண்ணங்களை உபயோகப்படுத்தி புறத்துல வேலை செய்ய வேண்டியதுக்கான அவசியம் இருக்கு. ஸோ புறம் ரிலேட்டடான வெளி செயல்கள் ரிலேட்டடான எண்ணங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்துட்டு அந்த தேவைக்கேத்தப்படி நம்ம வந்து வெளியில நம்மளுடைய செயலை செய்யலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க வந்து சென்னையில இருந்து நீங்க பெங்களூர் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நினைச்ச உடனே வர்ற எண்ணம் வந்து ஒரு தாட். ஆனா அந்த வர்ற எண்ணம் அதோட நிக்கிறது கிடையாது. ஓகே, எப்படி போலாம், பஸ்ல போலாமா, ஆட்டோல போலாம், பஸ்ல போலாமா, கார்ல போலாமா, ஃபிளைட்ல போலாமா, என்னைக்கு போலாம், யார் யாரெல்லாம் கூட்டிட்டு போலாம், எப்போ ரிட்டர்ன் வரணும், எங்க ஸ்டே பண்ணணும், எல்லாமே நம்ம பிளான் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த செகண்ட் லெவல் ஆஃப் திங்கிங் ஒரு வந்த தாட்டை வந்து சூ பண்ணி அடிஷ்னல் தாட்ஸ் வர்றது வந்து திங்கிங். ஆனா இது வந்துட்டு பெரும்பான்மையான நேரத்துல இது ஒரு தேவையின் அடிப்படையில் தான் நம்மளோட மனது இப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருந்தாலுமே சில இடங்கள்ல இதுவே உபாதையாயிடுது. நம்ம அகத்து ரிலேட்டட் அகம் ரிலேட்டடா நம்ம மனதை நம்ம சீரமைக்கணும் அப்படின்னு வர்ற இடத்துல இதே தாட் அண்ட் திங்கிங்க வந்து நம்ம அப்ளை பண்ணும்பொழுது எவ்வளவுதான் அந்த இடத்துல நம்ம எண்ணங்களை வச்சு நம்மளை சீரமைச்சு ஒரு கட்டமைப்புல வச்சுக்கணும்னு நினைச்சானாலுமே அந்த இடத்துல நம்ம வந்து தோல்வி அடையிறோம். ஏன் தோல்வி அடையிறோம்னா அங்க ஒரு நிலையற்ற தன்மை இருக்கு அகத்துல மனதளவுல. இதைதான் வந்துட்டு புத்தர் அவருடைய அவர் எப்ப என்லைட்டன் ஆனாரோ அப்பா இதுதான் அவர் கண்டுபிடிச்சு அதுக்கு நிர்வாணா ஸ்டேட் அப்படின்னு ஒரு பேரும் அவர் வந்து கொடுத்தாரு. இப்போ தாட் அண்ட் திங்கிங்க வந்து நம்ம டெய்லி லைஃப்ல வந்துட்டு எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். பகவத்யாவுடைய புக்ஸ்ல கொடுக்குற ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதையும் நான் கொடுக்குறேன். முக்கியமா வந்துட்டு தேர் வாஸ் அ டாக்டர் கப்பல், அதுல வந்துட்டு தே had their child was affected by some disease or some problem, and the doctor couple could not save their child. So in the incident nadakkumbodhu and adu vandu romba vartha tharakudiya oru vishayama irundhalume konja naalgalla and thandeyanavaru avrala and dukkakaramana விஷயத்துல இருந்து கொஞ்சம் மீண்டு யதார்த்த வாழ்க்கைக்கும் வர முடிஞ்சது. ஆனா அந்த தாயால வர முடியல.
இதை நினைச்சு நினைச்சு அவங்க வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கே போயிட்டாங்க. அப்பதான் ஐயாவை ஐயாவையும் ஐயாவுடைய கருத்துக்களையும் பத்தி தெரிய வந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஐயா சொன்னாரு, இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த எண்ணத்துனால புறத்துல எந்த விஷயமும் நம்ம செய்யறதுக்கான ஸ்கோப்பே இல்லை. அப்போ இத திருப்பி திருப்பி யோசிக்கும் பொழுது இருக்கிறத வந்து இன்னும் பாதிப்படையுது, இந்த விஷயத்த அப்படியே ஏத்துக்கிறது தான் கரெக்டான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லும் போதுதான் அதை அவங்க புரிஞ்சுக்கும் பொழுதுதான் அந்த விஷயத்துல இருந்து வெளிவர முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் நம்ம தாட் அண்ட் திங்கிங் ரிலேட்டட்ல பார்க்கும் பொழுது, there was a police officer who went about attending a meeting. அவர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்பொழுது அவரோட செல்போனுக்கு ஒரு ரிங் வந்துடுச்சு. செல்போனுக்கு ரிங் வந்த உடனே அவர் கட் பண்ணிட்டாரு. பட் when his higher official அதை கவனிக்கும் பொழுது, எப்படி நான் இருக்கும் இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது நீ எப்படி போன் எடுக்க போன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம எப்படி மீட்டிங்க்கு வரலாம் அப்படின்ட்டு அவர் மேல நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல அவரு ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாலும் அவரை வந்து அவர் சொன்னது வந்து அந்த ஹையர் அபிஷியல் கேட்கல. ரெண்டாவது வந்துட்டு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமும் இதை நினைச்சு 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 அவர் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாரு. அது வந்து அவருடைய அவருடைய எனர்ஜி அவருடைய அவருடைய ஒர்க் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அகெயின் ஐயாவை தெரிய வந்து ஐயா கிட்ட பேசும்பொழுது இந்த இடத்துல ஐயா என்ன சொன்னாருன்னா, ஓகே இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ இது இந்த மாதிரி சிந்திச்சுட்டு இருக்கிறது வந்து எந்த எந்த விதமான உபயோகமும் கிடையாது, இதனால ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னா அதே திங்கிங்கை வச்சுட்டு யூ கேன் இன்னும் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு கொண்டுட்டு போகலாம், இல்லை வேற ஏதாவது இது ரிலேட்டடாக என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் ஆக்ஷன் எடுக்கிறத விட்டுட்டு ஆக்ஷனே எடுக்கிறதுக்கான ஸ்கோப் எதுவுமே இல்லைன்னா அக்செப்ட் அண்ட் கோ. ஜஸ்ட் லைக் ஹவு இதுக்கு முன்னாடி கேஸில் எப்படி அந்த டாக்டர் கேஸில் வந்துட்டு டன் இஸ் டன், அப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் அந்த இடத்துல ரைட்டான டெசிஷன். அக்செப்டன்ஸ் இஸ் த கீ. So these are the two very classical examples of thought and thinking. So which helps us nammalku vandu differentiate pandradhukku. Thought na enna or second vandittu poiyidudhu. Thinking na andha vandha thought nama yosichu 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 next level ku kondu poradhu. Adhu vandu veli velaigalukku andha thought vandu thinking ah convert pandradhu avasiyam aagirudhu. Ana internala nama manad alavula irukkumbodhu adhukku ana theviye illa. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம பேரை வந்து தண்ணியில எழுதுறோம், அதாவது நம்ம மனசுல எழுதுறோம். மனசு தண்ணி காத்து மனசு எல்லாமே ஃப்ளூயிட் ஸ்டேட். ஃப்ளூயிட் ஸ்டேட்னா ஒரு இடத்துல நிலையா நிக்கிறது கிடையாது. இப்போ மனசுல எழுதுற மாதிரி தண்ணியில எழுதுறோம் அப்படின்னு சும்மா ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். தண்ணியில நம்ம பேரை எழுதுறோம், ஆனா நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுறோம். அதை போய் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே எழுத எழுத அங்க அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போன ஒண்ணு போய் நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அகத்துல வந்து நம்ம சீரமைக்க நம்மளுக்கான தேவை எதுவுமே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஷார்ட்டா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல வந்துட்டு எந்த கேள்விகள் இருந்தாலும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். முக்கியமா தாட் அண்ட் திங்கிங் ரிலேட்டடா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது எப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வர்ற உணர்வுகள் வந்து சந்தோஷமான உணர்வுகள் வரும்பொழுது நம்ம அதை பத்தி பாதர் பண்றது கிடையாது. எப்போ நம்மளுக்கு வந்து வேண்ட தேவையில்லாத லைக் நம்ம ப்ரிஃபர் பண்ணாத உணர்வுகள் லைக் கோபம் கவலை வருத்தம் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுதுதான் நம்ம வந்துட்டு அந்த எண்ணத்தினால நம்ம வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறோம். இந்த மாதிரி எண்ணங்களை வந்துட்டு ஒரு தாட் அண்ட் திங்கிங்க வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கேண்டில் மேல நம்ம கைய வந்துட்டு இப்படியே ஃபிளிப் இப்ப கேக்குறதா? ஓகே,
சோ ஒரு கேண்டில் மேல நம்ம கை ஒரு பர்னிங் கேண்டில் மேல again unmute ஆச்சு உங்களுக்கு ஓகே இல்ல வாய்ஸ் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் again I have அன்மியூட் பண்ணுங்க நீங்க எஸ் இப்போ பேசுங்க எஸ் இப்போ ஆடிபிள் இருக்கேனா இப்போ ஆடிபிள் ஆடிபிள் ஓகே சோ ஒரு கேண்டில் மேல நம்ம கைய வந்து அப்படியே ஃபிளிப் பண்ணி ஸ்கேன் பண்ணி கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செகண்ட் இப்படியே விட்டு அப்படியே எடுத்துட்டோம்னா அந்த கேண்டிலோட ஃபயர் நம்ம கைய டேமேஜ் பண்றது கிடையாது அது வந்து ஒரு தாட் மாதிரி எவ்வளோ ஒரு கஷ்டமான எண்ணமோ இல்ல கோபமான சிந்தனையோ எந்த எவ்வளோ மோசமான சிந்தனையோ அப்படியே வந்துட்டு போயிடுச்சுன்னா அது நம்மள பாதிக்கிறது கிடையாது ஆனா நம்ம எப்போ அந்த தாட்டை வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்றோமோ அதாவது அந்த எண்ணத்திலேயே தொடர்ந்து நம்ம நிக்கிறோமோ அப்ப நம்ம அந்த கேண்டில் ஃபிளேம் மேல நம்ம கைய தொடர்ந்து வைக்கிற மாதிரி நம்ம உருவகப்படுத்திக்கலாம் அப்ப கைய வந்துட்டு ரொம்ப நேரம் கேண்டில் ஃபிளேம் மேல வைக்கும் போது என்ன ஆகும் அது வந்து நம்ம கைய வந்துட்டு டேமேஜ் பண்ணிரும் ஓகே அதே மாதிரிதான் ஒரு தேவையில்லாத இல்ல நெகட்டிவ் தாட் வந்து நம்ம திங்கிங்க கன்வெர்ட் பண்ணி ரொம்ப நேரம் அந்த எண்ணத்திலே நம்ம அசப்படும் பொழுது என்ன ஆகும்னா அதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் தேவையில்லாத அதர் உடல் உபாதைகளாகவும் வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது சோ இத புரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்திலேயே நம்ம லைஃப்ல எவ்வளவோ மாறுதல்கள் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண் கூட பார்க்கலாம் as a part of this அதனாலதான் நான் வந்துட்டு இப்போ more than 60% of the participants வந்து ஆல்ரெடி ரெகுலரா நம்ம சத்சங்கு வர்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆயிருக்கிறதுனால I'm very eager to know all their experiences. I would be sharing my experiences also. So, இது வந்து ஒரு ரொம்ப ஒரு discussion, interactive session ஆ இருக்கிற பட்சத்துல newcomers-க்குமே thought and thinking அவங்க அவங்க லைஃப்ல என்ன மாதிரி benefit கொண்டுட்டு வந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன் சோ பாபுலல் சார் அந்த நியூ கமர்ஸ் ரெண்டு பேர்கிட்ட ப்ராப்ளம் நம்ம கேட்கலாம் அவங்களுக்கு வந்து did they get a fair overview அவங்களுக்கு கிடைச்சதா ஆனந்த் குரம்பேட் அவர் நியூ கமர் ரைஸ் பண்ணியிருந்தாரு இப்போ அவரை நான் வந்து அன்மியூட் பண்றேன் ஆனந்த் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க நீங்க மேடம் குட் ஈவினிங் மேடம் வணக்கம் எனக்கு பேசிக்கா ஒரு டவுட் மேடம் இப்போ அந்த அக்செப்டன்ஸ் பத்தி நீங்க சொல்லும் போது இப்போ என்னோட பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்னு நடந்துட்டு இருக்கு எனக்கு அகேன்ஸ்டா பட் அது என்னன்னா வந்து எனக்கு தெரியும் அது அந்த தப்பு நான் பண்ணல அப்படின்ட்டு பட் பிகாஸ் ஆஃப் சம் தேர்ட் பார்ட்டியோட இன்ஃபுளுன்ஸ்னால தட் கேஸ் இஸ் ஃபைல்ட் அண்ட் தென் இட் இஸ் அகேன்ஸ்ட் மீ இப்போ என்னன்னா என் சைட் தப்பு பண்ணலை பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று இருக்கு இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அக்செப்டன்ஸ் எப்படி மேடம் நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க முடியும் நீ தப்பு பண்ணலைன்னு எனக்கு தெரியும் பட் அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால என்னால் அதையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியாது பட் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுமா கோர்ட் கொடுக்கறத இல்லை இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி இல்ல அக்செப்டன்ஸ்னா இல்லாததை நீங்க ஏன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ நீங்க வந்துட்டு ஹலோ கேக்குதுங்களா ஆனந்த் சார் கேக்குது மேடம் கேக்குது மேடம் ஓகே சோ நீங்க see there is a case that is filed against you நீங்க வந்து அது பண்ணல அப்படிங்கற பட்சத்துல நீங்க அத திருப்பி நான் இது பண்ணல அப்படினு சொல்றதுக்கான என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அது நீங்க எடுக்க வேண்டியது உங்க கடமை தானே அதுல யாருமே அது பண்ணுங்க ஆக்சன்ல நீங்க எடுத்துக்கோங்க சரிங்க மேடம் சோ அத அக்செப்ட் பண்றதுனா யார் எது சொன்னாலுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாதான் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க இருக்கீங்க உங்களுக்கு உங்க மேல ஒரு கேஸ் வந்திருக்கு அந்த கேஸை நீங்க யூ ஹேவ் டு என்கவுண்டர் தட் கேஸ் அப்படிங்கிறது இஸ் த வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அந்த சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணுங்க நம்ம வந்துட்டு அக்செப்டன்ஸ்னா யார் எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிறத நம்ம சொல்ல வரல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அந்த சிச்சுவேஷனை கரெக்ட்டா அக்செப்ட் பண்ணிட்டா தானே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணனும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே மேடம் ஓகே
Thank you, madam. So, thank you, Anand Kurumpet. Next, Venkateshan Nigeria is our old member. Sudhagaran, our KJP Info, avanga vandu is a newcomer. I'm giving unmute. Hello. Yeah, உங்க பேரு எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க சார். என் பேர் கவின் சார், ஃப்ரம் அன்னூர். ஹலோ, பேசுங்க கவின். எங்க இருந்து பேசுறீங்க சார்? அன்னூர் சார், கோயம்புத்தூர். அன்னூர் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க? எஸ் சார். எஸ் பேசுங்க நீங்க. ஒரு செகண்ட்ல நடக்கிற விஷயம் இன்னுமே ஒண்ணு பண்ண முடியல சார். இப்ப கோபம் வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் டக்குன்னு நடக்கிறதுலாம் ஒண்ணும் பண்ண முடியல சார். அதனால கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்ல வருது. அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நானும் அந்த வால்பேப்பர்ஸ்லயோ அது மாதிரிலாம் நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஒண்ணு பண்ண தேவையில்லை இது மாதிரி நிறைய. இருந்தாலுமே ஒரு செகண்ட்ல நடக்கிற விஷயம் ஒண்ணும் பண்ண முடியல சார். அதுக்கு என்ன பண்றது சார்? அதாவது ஓகே, கவின் தானே உங்க பேரு? எஸ் மேம். ஓகே, அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அதாவது கோவம் வந்து ஒரு செகண்ட்ல வந்துடுது, ஆனா அது அதோட கான்சிக்வன்சஸ் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கு, அது என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க? எஸ் மேம், ஒரு செகண்ட்ல திடீர்னு அவங்க கோவப்பட்டு நம்மள திட்டுறதுனால பெரிய ப்ராப்ளம் ஆகுது. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு உங்களுடைய சிஸ்டர், எனக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியாது, ஆனா உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு வெச்சுக்கலாம். ஓகே, அவங்க வந்துட்டு ஏதோ கிளீன் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கிளாஸ் வேர் கீழே விழுந்து சுக்குநூறா உடைஞ்சிருது. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நீங்க வந்து கோவப்படுவீங்களா கோவப்பட மாட்டீங்களா? கோவப்படுவீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய பாஸ்னா என்ன, ரொம்ப பெரிய லெவல் மேனேஜிங் டைரக்டர் ஆர் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இஸ் விசிட்டிங் யுவர் ஹவுஸ். ஓகே, ஓகே. அவரு வந்துட்டு உங்க வீடை அப்படியே சுத்தி பார்க்கும்போது அதே அந்த ஆர்டிக்கிள் கீழே தட்டி விட்டுறாரு தெரியாம. அவர் வந்து சாரிங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க கோவப்படுவீங்களா? அப்போ வருங்க. கோவப்படுவீங்களா கேக்குறேன். ஆ வருங்க. என்னங்க என்ன சொல்றீங்க எனக்கு கேக்கல? அப்போ ஆங்கர் வரும். நீங்க கோவம் வரும், நீங்க கோவத்தை வெளியில காமிப்பீங்களான்னு கேக்குறேன். ஒரு செகண்ட், அப்போ நடக்கிறது பொறுத்து. இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகேயா, ரஜினியே வர்றாருன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு. ரஜினி வர்றாரு, ரஜினியே வந்துட்டு தெரியாம அந்த ஆர்டிகிளை உடைச்சிடுறாரு. ஓகேங்களா, உங்களுக்கு கோபம் வரும் தான், ஆனா உங்க சிஸ்டரை திட்டுற மாதிரி நீங்க ரஜினிய திட்டுவீங்களா? திட்ட மாட்டீங்கல்ல. வர்ற கோபம் உங்களுக்குள்ள வர்றது, அதே அளவு கோபம் தான் உங்களுக்குள்ள வருது, ஆனா நீங்க வர்ற கோபத்தை வெளிப்படுத்துறீங்களா? ஏன்னா அந்த வெளியில அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு வெளிப்படுத்துறீங்க. உங்க சிஸ்டரா இருந்தா ஒரு மாதிரி, உங்க குழந்தையா இருந்தா ஒரு மாதிரி,
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா அது வேற மாதிரி. சோ நமக்குள்ள வர்ற தாட் ஒரு மாதிரி இருந்தாலுமே அது வெளியில நம்ம வந்துட்டு அகத்துல வர்றது ஒரே மாதிரி இருந்தாலுமே அது வெளியில நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து டெய்லி காலையில வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க. ஓகே, ஆனா டெய்லி அதை ஸ்னூஸ் பண்ணிட்டு நீங்க தூங்கிடுறீங்க. இதே நீங்க வந்துட்டு நீங்க ஏதோ ஊருக்கு போகணும், ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பிடிச்சிட்டு போகணும், அது வந்து நீங்க 6 மணிக்கு அந்த ஃப்ளைட்டோ இல்ல ட்ரெயினோ, இப்ப நீங்க ஸ்னூஸ் பண்ணிட்டு நீங்க தூங்கிடுவீங்களா அன்னைக்கு? ஆறு மணிக்கு சீக்கிரமாவே எந்திரிச்சு நீங்க போவீங்கல்ல? எப்படி டெய்லி நீங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தீங்க, ஆனா அன்னைக்கு மட்டும் நீங்க ஏன் அது பண்ணல? ஏன்னா நீங்க அது இம்பார்ட்டன்ட்னு நீங்க கன்சிடர் பண்றீங்க. அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டனா இது இதெல்லாம் ஆயிடும் அப்படின்னு நீங்க மென்டலா ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ வந்துட்டு நீங்க நீங்களே என்ன சொல்றீங்க, நீங்க வந்துட்டு ஒரு செகண்ட்ல எனக்கு கோவம் வந்துருக்கு, ஆனா அந்த ஒரு செகண்ட் கோவம் வந்ததோட கான்சிக்வன்சஸ் வந்து பெருசா இருக்கு, எப்படி என்னோட கோபத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? கோபம் வரும், கோபத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஆனா அந்த வந்த கோபத்தை வெளியில வந்துட்டு காமிக்கிறதும் காமிக்காததுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த சின்ன கேப் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்கிறத நீங்க பிலீவ் பண்ணுங்க. நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்கிறத பிலீவ் பண்றதுக்காக தான் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் எப்படி நம்ம வந்துட்டு நம்ம தேவையானப்போ அதே 4 மணிக்கு நம்மளால எந்திரிக்கவும் முடியுது, நமக்கு தேவையில்லாம போது அந்த அலாரம் ஸ்னூஸ் பண்ணிட்டு படுக்கவும் முடியுது. நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷியஸான திங்க வந்து ஒருத்தவங்க உடைக்கும் போது அவங்க ரொம்ப க்ளோஸ் இருந்தா அவங்க மேல கோபத்தை காமிக்கவும் முடியுது, அவங்க க்ளோஸ் இல்லைன்னா நம்மளால அந்த வந்த கோபத்தை வெளிப்படுத்தாம இருக்கவும் முடியுது. அதனால நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்குங்கிறத நீங்க பிலீவ் பண்ணுங்க. ஓகே, எப்ப நம்ம கிட்ட கண்ட்ரோல் இல்ல, என்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை வந்து நம்மளால அடக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கறத அகத்துல வர்றத வந்து புறத்துல புறத்துல வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹேர்லைன் கேப் இருக்கு. இன்னொரு ஒரு ரொம்ப கிளாசிக்கான எக்ஸாம்பிள் காவின் ஐயா சொன்னது ரிலேட்டட் டு திஸ். இப்ப வந்துட்டு பகவத் ஐயா வந்துட்டு அவரோட ஊர்ல இருக்கும் பொழுது அவர்கிட்ட அவங்க வீட்டுல ஒரு பெட் டாக் இருந்தது. சோ அன்னைக்கு வந்துட்டு ஐயா வந்துட்டு எங்கயோ போக வேண்டியதா இருந்தது, அதனால அவர் வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் ரூட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பிட்டு இருந்தாரு. அந்த பெட் டாகும் அவரோட வந்துருச்சு. ஆனா ஐயாக்கு வந்துட்டு அந்த டாக் அவரோட வர வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவர் போற வழியில நிறைய ஸ்ட்ரீட் டாக் வைல்ட் டாக்ஸ் இருந்தது, அதனால அந்த டாக் வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அது எப்படி எல்லாம் வரவிடாம பாத்துக்க முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணாரு, ஆனா அது கேக்கல, அது பின்னாடியே வந்துட்டே இருந்தது. ஃபைனலி அந்த ஸ்ட்ரீட் வந்துருச்சு, அந்த வைல்ட் டாக்ஸும் இந்த டாகும் மீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாமே ஒரு 5-6 நாய் சுத்தி ஒரே பயங்கர சத்தம் போட்டு இந்த டாக் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயாவும் வந்து அப்ப அவர் ரொம்ப சின்ன பையன், அவருக்கு வந்துட்டு எப்படி தன்னோட டாகை சேவ் பண்றது அப்படின்னு தெரியல. சோ ஆனா அங்க ஆக்சுவலா அங்க நடந்த விஷயம் வந்து ஐயாக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. இந்த நாய் வந்து இப்ப தப்பி ஓடிச்சுன்னா கூட எல்லாம் சுத்தி போட்டு கடிச்சு கொதறிடும், ஆனா அந்த டாக் வந்து ஒரு செகண்ட் அங்க நின்றுட்டு டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுச்சு. தனக்குள்ள இருந்த பயம், ஆக்சுவலா அதுக்குள்ள பயம், ஆனா அது அதோட பயத்தை காமிச்சிக்கவே இல்லை. அது வந்துட்டு இன்னும் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னோட சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தா எப்படி நம்ம பேசுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி சவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது பண்ண உடனே அந்த டாக்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு டவுட் வந்துருச்சு, என்ன நம்ம இதை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு இவ்வளவு சத்தம் போடுறோம், இது இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு மத்த டாக்ஸுமே ஒரு செகண்ட் குவைட்டா இருந்துருச்சு. இது வந்துட்டு ஃப்ரெண்ட்லி சவுண்ட்ஸ் பண்ணிட்டு அது சுத்தி 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 போயிட்டு ஒரு செகண்ட் எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒரு டவுட்ல அப்படியே நின்றுட்டு இருந்த அந்த செகண்ட் அந்த டைம் கிடைச்ச உடனே தப்பி ஓடிருச்சு. அப்போ ஐயாக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு ஒரு நாய்க்கு கூட தனக்கு வந்த ஒரு எமோஷனை அது உடனே கை எடுக்கல,
அது தேவைய நம்மளுக்கு வர்ற எமோஷன் வந்து தேவையானா மட்டும்தான் நம்ம வெளியில அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணலாம். தேவையில்லைன்னா நம்ம அதை மெட்டீரியலைஸ் பண்ணாமே இருக்கலாம். அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட என்ன ஒரு அஞ்சறிவு படைச்ச ஒரு டாக் கிட்டயே இருக்கு அப்படிங்கறத அன்னைக்குதான் வந்துட்டு பகவத்யா உணர்ந்தாரு. சோ நம்மளுக்கு அது இருக்கும்போது நம்மகிட்ட உங்ககிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்குங்கிறத மட்டும் நீங்க பிலீவ் பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கிடையாது. ஆனா வந்த கோபத்தை வெளியில நீங்க காமிக்கணுமா? அகத்துல எதுவுமே தப்பு இல்ல. வரும் போகும், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன வேணும் வரலாம். ஆனா வந்தது மேலேயே நீங்க ரொம்ப நேரம் நீங்க பயணிச்சிங்கன்னா அது கேண்டில் லைட் மேல ரொம்ப நேரம் உங்க கையை வச்சுக்கிற மாதிரி ஈக்குவல். கையை சுட்டுக்கணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணி எப்போ வந்துட்டு ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணத்து மேல ரொம்ப நேரம் நம்ம வந்து பயணிக்கும் போது நம்மளுக்கே ஒரு ஒரு பெயினோ இல்ல அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரும். அந்த எப்ப நம்ம அந்த அது அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் மேல நம்ம கான்சியஸா இருக்கோமோ அப்பவே நம்ம வந்து கேண்டில் லைட்ல இருந்து நம்ம கையை எடுத்துடலாம். இது எப்ப சொல்றேன், இது வந்து நம்ம தேவையில்லாத எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளேயே அசப்போட்டுட்டு இருக்கும்போது. ஆனா இப்ப உங்க கேஸ்ல என்ன ஆகுது, ஒரு ஒரு எண்ணம் வருது, ஆனா இமீடியட்டா நீங்க அதை மெட்டீரியலைஸ் பண்ணிடுறீங்க. ஆனா மெட்டீரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சின்ன டைம் இருக்குங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இத மெட்டீரியலைஸ் பண்ணா என்ன ஆகுங்கிற கான்சிக்வன்சஸ கொஞ்சம் யோசிச்சு நீங்க பண்ணுங்க. ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டேக் அ டீப் பிரெத், ட்ரிங்க் சம் வாட்டர், ஆர் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு இருந்தேன். பகவதையா வந்துட்டு அவர் ஸ்டூடெண்டா இருக்கும்பொழுது அவரோட காலேஜ் லெக்சரர் வந்து ஏதோ எழுதிட்டு இருந்தாரு. அப்ப வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ஐயா வந்து சாக் பீஸோட விளையாடிட்டு இருந்தாரு. அது போய் அவர் ஹிட் பண்ணிடுச்சு. உடனே அவர் வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்துட்டு யார் அது இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு வந்து அடிக்க வர்றாரு. அவர் அடிக்க போறாருன்னு ஐயாவுக்கு தெரியும். ஓகே, சோ ஐயா வந்துட்டு திருப்பி அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாரு. ஓகே, அவரு அடிச்சிருந்தாருன்னா அவரோட லைஃபே லைஃபோட ட்ராக்கே வேற மாதிரி மாறிருந்திருக்கும். அவருடைய படிப்பு, அவருடைய கரியர் எல்லாமே வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனா அவரு அடிக்க வரும்போது அவர் அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக கைய ரைஸ் பண்ணிருக்காரு. அப்போ அவரோட கை வந்து அந்த வாட்ச்ல பட்டு வாட்ச் கீழே விழுந்துருச்சு. சோ அந்த கீழே விழுந்த வாட்சை எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சு எடுத்திருக்காரு. ஆனா அந்த ஒரு செகண்ட் அவர் கீழே குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள அவர் திருப்பி அடிக்கணுங்கிற எண்ணம் போயிருச்சு. அதனால அவர் வந்து ஆக்சுவலா அவர் ப்ரொஃபஸர் வந்து திருப்பி அடிக்கல. ஆனா திருப்பி அடிச்சிருந்தாருன்னா அவர் சஸ்பெண்ட் ஆயிருக்கலாம். அவரு அவரோட ஹையர் எஜுகேஷன் எவ்வளவு தூரம் கண்டினியூ பண்ணிருக்க முடியும், ஏன்னா ஹூ இஸ் அ வெரி சீனியர் ப்ரொஃபஸர், ஆர் ரொம்ப இன்ஃபுளுன்சியல் பர்சனா இருந்திருக்காரு போல இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நம்மளுக்கு உள்ள வர்றது எல்லாத்தையுமே நம்ம வெளியில வந்து மெட்டீரியலைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கையில கண்ட்ரோல் இருக்குங்கிறத எடுத்து சொல்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். மறக்கறதுனால ஜீவ மனுஷப்படுத்துறதுக்கு இது பாருங்க. சின்ன சின்ன இன்ஸ்டன்சஸ் உங்களுக்கே தெரியாம நீங்க கோவப்படுறீங்க. பர்ஃபெக்டா யாருமே இல்ல. ஓகேங்களா, இப்போ நம்ம நம்மளோட கோவத்தினால பெரிய லெவல்ல பாதிப்பு வரும்பொழுதோ நம்மளுக்கோ மத்தவங்களுக்கோ, இப்போ நீங்க ஒருத்தங்களோட சண்டையை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க அம்மாவோடய நீங்க சண்டை போடுறீங்க, நெக்ஸ்ட் செகண்ட் நீங்க போய் அவங்க கிட்ட வந்துட்டு அம்மா நான் அப்படி பேசுறேம்மா, நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மேல நம்ம எதனால நம்ம வந்து நம்மளோட கோபத்தை காமிக்கிறோம், நம்மளோட உரிமையால நம்ம வந்து கோபத்தை காமிக்கிறோம். ஆனா அதனால அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகாம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டன்சஸ்ல நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு செகண்ட்ல கோவப்பட்டுடுறேன் ஆனா அதோட கான்சிக்வன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா அந்த கான்சிக்வன்ஸ் உங்களை பாதிக்குது, உங்களை பாதிக்குது இல்லையா? அப்போ நீங்க அதுக்கேத்த மாதிரி இது வந்து ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி
ஒன்னு வருது, இன்னொன்னு அதை கரெக்ட் பண்ணுது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒண்ணே உங்களை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதை நீங்க கன்சிடர் பண்ண, இதை ரொம்ப ஹார்டா நீங்க ஒரு ஃபார்முலா மாதிரி அங்கங்க அங்கங்க எழுதி ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்க மனசுக்குள்ள இதை வந்து நீங்க எப்போ, நீங்க இப்ப அலாரம் மாதிரி ட்ரெயினுக்கு போகணும், இது பண்ணா நான் இது இதை இப்ப இது பண்ணலன்னா நான் போ ட்ரெயின் பிடிக்க முடியாது அப்படின்னு நீங்க எப்படி நீங்க மனசுல நீங்க அதை பதிய வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வால்ல ஓட்டுறதுக்கு பதிலா உங்க மனசுல ஓட்டுங்க. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்துட்டு உங்களுக்கே தெரியும் இது இதோட கான்சிக்வன்ஸ் என்ன. அம்மா கிட்ட சண்டை போட்டா எப்படி, பாஸ் கிட்ட சண்டை போட்டா எப்படி அப்படிங்கிற கான்சிக்வன்ஸ் உங்களாலேயே கேஜ் பண்ண முடியும் இல்லையா. சொல்லுங்க, நீங்க சொல்ல வர்ற விஷயத்த நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, ஆனா சொல்ற விதத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. நீங்க உங்களோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தாராளமா சொல்லலாம், ஆனா the way in which you express அத மட்டும் நீங்க, அப்ப என்ன ஆகும், நீங்க சொல்றதும் சொல்லிடுறீங்க ஆனா அதனால யாருமே அஃபெக்டும் ஆகிறது கிடையாது, உங்க வேலையும் நடந்துடும். திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த இதெல்லாம் தேவையில்லை. அந்த தேவையில்லை. நீங்க சைக்கிள், நீங்க சைக்கிள் நீங்க சைக்கிளோ காரோ பைக்கோ வாட் எவர் நீங்க கத்துக்கிற வரைக்கும் நீங்க வந்து இப்படி எப்படி கொஞ்சம் அந்த பேலன்ஸ் போறது, கத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கத்துக்கிட்டது ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது எஃபர்ட் எடுக்கிறீங்களா? எஃபர்ட்லெஸ்ஸா வருது இல்லையா? அந்த மாதிரி இது நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நீங்க இந்த லேபிள் போஸ்டர்ஸ் அதெல்லாம் தேவை. நீங்க எப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போ இன்கேஸ் தப்பு பண்ணாலும் இமீடியட்டா நீங்க அதை பேட்சப் பண்ணிடுங்க. ஆனா நீங்க இப்போ நான் எதுக்கு இதை இவ்வளவு சொல்றேன்னா, நீங்க வந்து அதோட கான்சிக்வன்சஸ் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது அதனாலதான் நீங்க வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் நீங்க உங்களுக்கே நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கலாம். அண்ட் மெயின் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இதை வந்து உங்க மனசுக்குள்ள ஆழமா நீங்க புரிஞ்சுக்கோங்க தாட் அண்ட் திங்கிங்க. அப்போ உங்களுக்கு அது மனசுல நீங்க எப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு நீங்க எந்த எஃபர்ட்டுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரே ஒரு டவுட் தான் மேம், அதே இப்போ தொடர்ந்து நம்ம பயந்துட்டே இருந்தோம்னா அந்த பயம் சார்ந்த சூழ்நிலையும் நடக்கும், கோபப்பட்ட அந்த கோபம் சார்ந்த சூழ்நிலையும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேக்குறேங்க. To an extent, அது உண்மைதாங்க. ஏன்னா இப்ப வந்துட்டு இப்ப நீங்க ஒரு ஒரே விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ஹாபிட் ஆயிடும். ஆக்சுவலா கவின், நம்மளுக்கு ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரு டிஃபைன்டு கேரக்டர் நேச்சர் அப்படின்னு யாருக்குமே எதுவுமே கிடையாது. ஓகே, நான் என்ன சொன்னேன், அகத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட், அதாவது நம்மளுக்கு எவ்வளவோ எண்ணங்கள் வருது போகுது வருது போகுது, நம்மளுக்கு இதுதான் ஒரு டிஃபைன்டு கேரக்டர் குணம் அப்படிங்கறது எதுவும் கிடையாது. அந்த சூழ்நிலையில நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிருப்போம். அப்போ ஓ நான் இப்படி நான் அப்படி அப்படின்னு நம்மளை பத்தியே நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா சிச்சுவேஷன் மாறும்போது நம்ம வேற மாதிரி கூட, நம்ம அதே பர்சனான நம்ம வேற மாதிரி கூட பிஹேவ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும், அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடும். அதனால இது சரியில்ல அப்படின்னு நம்மளுக்கு நம்மளுக்கே நம்மளுக்கு தெரிய வந்ததுன்னா, நம்மளே நம்மளை கரெக்ட் பண்ணிக்க மனசு, இப்ப எப்படி உடம்பே உடம்ப சரி பண்ணிக்கிற மாதிரி மனசே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. அதுதான் வந்துட்டு இது சரியில்லைங்கிற ஒரு உணர்வையும் வந்து கொடுக்குது. இப்ப யாரு சொன்னது, இப்போ ஒரு செகண்ட் நான் கோவப்பட்டுடுறேன் ஆனா அதோட கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு யாரு சொன்னது, நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னா உங்க மனசே வந்து ஓ இது சரியில்லை, இதை வந்து எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் நீங்க ஸ்டிக்கர் எழுதி அங்க வால்ல எல்லாம் ஊட்டியிருக்கீங்க இல்லையா. சோ மனசு தன்னைத்தானே சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுது. சோ அலோவ் இட் டு டூ தட். என்ன வேணா எமோஷன் வரலாம். ஓகே, ஆனா நம்மளுக்கு வர்ற சிச்சுவேஷன் வந்துட்டு கர்மானால ஃப்ரேம் வர்க் ஆயிருக்கு. ஓகே, அதாவது இப்போ அதான் ஒரு சிலர் வந்து
திட்டுனா கவலைப்படுவாங்க, ஒரு சிலர் திட்டுனா திரும்பி கோவப்படுவாங்க. அதான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி அதான் அது வந்து அவங்களுடைய அவங்களுடைய அவங்க என்ன சொல்றது அவங்களுடைய அந்த குணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனா தட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கர்மா. இப்ப கர்மாங்கிறது வந்து இப்போ ஒரு 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 வேலை பண்றீங்க நீங்க, அதோட ரிசல்ட் ஓகேங்களா. இப்ப நீங்க வந்து ஒரு டேபிள வந்து ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பிசிக்ஸ்ல சொல்லுவாங்களே நியூட்டன், 5 நியூட்டன் இவ்வளவு போர்ஸ் கொடுத்து நீங்க புல் பண்றீங்க, இன்னொருத்தர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க கொடுக்குற போர்ஸ்ல ஹாஃப் த போர்ஸ் தான் கொடுக்குறாரு அப்படின்னா உங்க சைட்லதான் வரும் அந்த டேபிள். ஈக்குவல் போர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது இப்படியும் மூவ் ஆகாது அப்படியும் மூவ் ஆகாது, அவரு கொஞ்சம் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்தாருன்னா அவரோட டைரக்ஷன்ல போகும். சோ அந்த மாதிரி கர்மாங்கிறது நம்ம செய்யற செயலுக்கான விளைவு ஓகேங்களா. சோ நம்மளுக்கு வர்ற லைஃப் சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு கர்மனால கட்டமைக்கப்படுது, அதுல வந்துட்டு எவ்ரி செகண்ட் நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கு அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு. நம்ம பழசு எப்படி வேணா இருக்கலாம், பழசு வந்து உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 500 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இன்னைக்கு ஒரு வேலை பண்ணி 500 ருபீஸ 1000 ருபீஸாவும் பண்ணலாம், நீங்க இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி 500 ருபீஸ 200 ருபீஸாவும் மாத்தலாம். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு, என்ன வேணா பண்ணலாம். ஒரே ஒரு டவுட் தான் மேம், இப்போ அந்த டிஸ்கவரி சேனல் இருக்கிறேன் மேம், அந்த அனிமல்ஸ் கொஞ்சம் ஸ்னேக் அது மாதிரி நீட் பார்ட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்னேக் ரிலேட்டட் அந்த ஃபீஃபுல் ட்ரீம்ல வருதுங்க மேம். அது பார்க்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதான் கர்மா வந்து நம்மளுமே கிரியேட் பண்றது மேம், தொடர்ந்து பார்க்க பார்க்க அந்த பயம் சார்ந்த எண்ணங்கள் பார்க்க பார்க்க அது எச்சாதங்க உருவாக்கு. அது கர்மா நம்மளாவது உருவாக்குறோமா அப்படின்னு கேட்டேன். கர்மா நம்மளதான் உருவாக்குறோம், கர்மா நம்ம பண்ற வேலை, இதுக்கு முன்னாடி பண்ண வேலை, இப்ப பண்ற வேலை எல்லாமே சேர்ந்து நம்ம பண்றதுதான் இது பண்றோம் ஓகேங்களா. இப்ப பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டு எப்பவுமே மோசம் அப்படிங்கறது கிடையாது, கோபம் அப்படிங்கிற உணர்வு எப்பவுமே மோசம்னு கிடையாது ஓகே. அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு அது பொருந்துதா இல்லையா அவ்வளவுதான். இப்போ கத்தி, கத்தி நல்லதா கேட்டதா, கத்தியை எங்க எப்போ எப்படி யூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி கத்தி நல்லது கெட்டது சொல்லலாம். அதே மாதிரி ஃபயர் எதுவா இருந்தாலுமே இந்த உலகத்துல எதுக்குமே நல்லது கெட்டது அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. அந்த சிச்சுவேஷனுக்கு அது பொருந்துதா, தேவையா, அப்ளை ஆகுதா, அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு இருட்டான ஒரு ஃபாரஸ்ட்ல போறீங்க ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க ஓகேங்களா, உங்களுக்கு பயங்கர உணர்வு வருது ஓகே. என்ன சொல்லுது, இன்னைக்கு நீ ஃபாரஸ்ட் திக் ஃபாரஸ்ட்ல நீ தனியா நீ நடந்து போற, நைட்ல வந்து எவ்வளவு ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் நடமாடலாம், ஏதாவது புலி சிறுத்தை நீ பார்த்தனா என்ன பண்ணுவேன், பாம்பு நீ பார்த்தனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வருது ஓகேங்களா. அப்ப அந்த பயத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து நெசசரியா ஒன்னா ஒரு கும்பலா போலாம், இல்ல ஒரு வண்டியில போலாம், இல்ல டார்ச் எடுத்துட்டு போலாம், ஏதாவது பண்ணலாம். அந்த பயத்தை வச்சுதானே நீங்க நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு நீங்க போறீங்க. நீங்க வந்து வீடை விட்டு வீடு விட்டு கிளம்பி வந்துடுறீங்க, நீங்க வந்து வீடு கேஸ் ஆஃப் பண்ணீங்களா அப்படின்னு நீங்க தெரியல, அதுக்கப்புறம் வீடை லாக் பண்ணீங்களான்னு தெரியல, பயம் வருது. அந்த பயம் வந்த உடனே உடனே வீட்டுக்கு போய் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கேனா இல்ல வீடை பூட்டிருக்கேனான்னு செக் பண்ணுவீங்களா, இல்ல காரை பார்க் பண்றீங்க, காரை லாக் பண்ணீங்களா இல்லையானு உங்களுக்கு மறந்துட்டீங்க, இமீடியட்டா போய் செக் பண்றீங்கல்ல. அந்த வந்த எண்ணம் வந்துட்டு உங்களை போய் நெக்ஸ்ட் ஆக்ஷன் வெரிஃபை பண்ண சொல்லுது ஓகேங்களா. அந்த இடத்துல உங்களுக்கு வெளியில ஆக்ஷனுக்கான ஸ்கோப் இருந்ததுன்னா அதை எடுத்து பண்ணுங்க, உங்களுக்கு வெளியில ஆக்ஷனுக்கான ஸ்கோப் இல்ல, ஒண்ணுமே இந்த எண்ணம் வந்திருக்கான இதனால நான் எதுவுமே வெளியில பண்ண முடியாது அப்படின்னா நீங்க அதை வந்து கண்டுக்காம விட்டுருங்க, அப்போ அது வந்த வேகத்துல அது போயிடும். இதுதான் தாட் அண்ட் திங்கிங். வெளியில ஆக்ஷன் எடுக்க முடியுமான ஒரு ஸ்கோப் இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம வெளியில அதை வந்து தாட்டை வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி வெளியில ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாட்னால ஒரு பய உணர்வுனால வெளியில வந்து இப்ப நீங்க டிவி பார்த்துட்டு படுக்கிறீங்க, டிஸ்கவரி சேனல் பார்த்துட்டு பாம்பு வேற என்னென்ன எல்லாம் குரோக்கடைல் அதெல்லாம் பார்த்துட்டு
படுக்கறீங்க, உங்க கனவுல எல்லாம் முறைப்பாம்பு குரோக்கடைல் எல்லாம் வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மனசு சொல்லுது, நீ டெய்லி டிஸ்கவரி சேனல் பார்த்து படுக்கிறதுனாலதான் இப்படி வருது, நீ பாக்காத அப்படின்னு சொல்லுதுன்னா கன்சிடர் தட், ஓகே, டோன்ட் வாட்ச் டிஸ்கவரி சேனல் ஜஸ்ட் பிஃபோர் கோயிங், ப்ராப்ளி மத்தியானம் பாருங்க, சாயங்காலம் பாருங்க, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பாக்காதீங்க. அது மைண்ட் வந்து கண்ணாடி மாதிரி, அது நாலு நாலு ஒப்பீனியன் கொடுக்கும். நம்ம வீடு வீடு வாடகைக்கோ இல்லைன்னா வீடு வாங்குறதுக்கு ஒரு புரோக்கர் கிட்ட போனோம்னா அவர் நாலஞ்சு வெரைட்டி காமிப்பாரு, அதுல இருந்து நம்மளுக்கு பிடிச்சது எடுக்கலையா, அந்த மாதிரி நம்மளுக்கு மனசு நிறைய காமிக்கும். அதுல இருந்து எது அப்ளிகபிளா இருக்கோ, எது நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கோ, அதை ஒண்ணு பிக்அப் பண்ணி பிக் பண்ணி எடுத்துக்கலாம். Kavin, it was very nice discussion. உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் மாதிரி இருந்தது. உங்களை மீட் பண்றேன், வாங்க டெய்லி, ஃபர்தர் மோர் டவுட்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஏதோ ஒரு ஜாப் வந்து ஒரு டோரோ ஒரு ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து நான் செய்யறதுக்காக மறந்துட்டேன். ஆனா செய்யணும்னு என் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் மறந்துட்டேன். ஸோ உடனே என்ன பண்ண அப்படின்னாக்கா, அது அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து ரிமைண்ட் பண்ணுது எனக்கு, இந்த ஜாபை நீ பண்ணல, ஸோ நீ வந்து பண்ணு அப்படிங்கும் போது அது வந்து எக்ஸ்டர்னல் அந்த தாட் வந்து எதுக்காக வந்தது அப்படின்னு நான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த தாட் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்காக தான் அப்படிங்கறத உடனே அதை ஆக்ஷனா செயல்படுத்திட்டேன். சோ நீங்க இப்ப அதை ஆக்சனா செயல்படுத்திட்டேன் மேடம். இது வந்து நிறைய டைம்ல நடந்துருக்கு. இப்ப இந்த கோரான இப்ப உல்டா சொல்லுங்க, உல்டாவா ஒரு திங்கிங் தாட் வந்து திங்கிங்கா வந்துருச்சு, ஆனா உங்களுக்கு அதுக்கான ஸ்கோப் எதுவுமே இல்ல. அப்ப வந்துட்டு அந்த அப்ப நீங்க அந்த திங்கிங்க நீங்க கட் பண்றீங்க, அது உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் ஆயிருக்கு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஓகே மேடம், நிறைய நடந்துருக்கு மேடம். எப்படின்னா இப்ப ஒரு லைஃப்ல வந்து இப்ப ஒரு ஃபேமிலியில ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க, அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்காக நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்துல நிறைய தாட்ஸ் எனக்கு வரும், ஆனா அந்த தாட்ஸ் வந்து நான் அட்ரஸன் நான் நைஜீரியால இருக்கேன், இங்க உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. பட் ஆனா அதையே நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க, என்னோட எனர்ஜி, என்னோட ஓன் எனர்ஜி, மைண்ட் எனர்ஜி, பிசிக்கல் எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகிறத நல்ல தெல்ல தெளிவா அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ அந்த என்ன ஆகுதுனாக்கா, அந்த சமயத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்ம வந்து அதோட அட்டென்ஷன், அதாவது அவேர்னஸ், அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்றாங்க, லேக் ஆஃப் அவேர்னஸ். ஸோ அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் அந்த மிஸ் ஆகிற சமயத்துல என்ன ஆகுறோம்னாக்கா, அந்த தாட்ல அந்த தாட்ல எடுத்துக்கிட்டு நம்ம சவாரி பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கம்ப்ளீட் எனர்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல்லா அங்கே வேஸ்ட் ஆகாத தெல்ல தெளிவா அப்சர்வ் பண்ண முடிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்பாட்ல என்னன்னா, அது ஒரு சில சமயத்துல நமக்கு அன்கான்சியஸா நடந்துருது, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அந்த எனக்கு கான்சியஸா நடக்குதுங்கிற சமயத்துல நான் அதை விட்டு வெளியே வந்துடுறேன். சோ இதுதான் என்னோட ரியாலிட்டியான அண்டர்ஸ்டாண்டிங் மேடம். தேங்க் யூ வெரி மச் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஆமா மேடம், இதே மாதிரி சொல்லுங்க. இன்னொரு ஃபண்டமெண்டலான ஒரு இருக்கு மேடம், एक्चुअली தான் தாட் அண்ட் திங்கிங்ல என்னன்னா, அங்க என்ன மிஸ் ஆகுறது அப்படினா, நான் அங்க பார்த்தேன் அப்படினாக்க, நாங்க ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் அங்க மிஸ் ஆகுது. அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் தான் மேடம் வந்து கேப்ங்கற வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் நம்ம கிட்ட அந்த இல்லாததுனால தான் அந்த தாட்ல ஏறி நம்ம சவாரி பண்ணிடுறோம். அதுவும் ஒரு சில சமயத்துல நமக்கு அன்கான்சியஸா நடந்துருது, ஒரு சில சமயத்துல கான்சியஸாவும் நடந்துருது. ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, we are all ordinary human beings. Yes, yes, yes. Accept and madam. Nobody is perfect. It is okay. நம்ம வந்துட்டு தேவையில்லாத பஸ்ஸோ ட்ரெயின்லயோ ஏறி உட்காந்து கொஞ்ச நேரம் சவாரி பண்றது தப்பு இல்லை. ஆனா நம்மளுக்கு எப்போ அது நம்ம இது தேவையில்லாத பஸ் ஏறிட்டோம் அப்படின்னு நமக்கு கான்சியஸ் வருதோ, வந்த செகண்ட்ல நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா வந்த வரைக்கும் லாபம். இன்னொரு பாயிண்ட் வந்து, அந்த தாட் ஏன் ஜெனரேட், எப்படி நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணாங்க, அந்த தாட் எங்க வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க நிறைய பேர். ஆக்சுவலா பார்க்கும்போது நான் நிறைய ஸ்பிரிச்சுவல், வேற ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் நிறைய ஸ்டடி பண்ணுவேன், ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஐயாவோட, அதுக்கப்புறம் தான் ஐயா கிட்ட வந்துட்டேன். ஸோ என்னாக்க, நம்ம கிட்ட வந்து இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அண்ட் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இருக்கு மேடம். ஆக்சுவலா அது இல்லாத இல்லை, அதுக்கு டெஃபினட்டா நம்ம எல்லாருமே ஒரு
கோ எக்ஸிஸ்டன்ஸா நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது இந்த இந்த தாட்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து என்ன அந்த தாட்ஸ் வந்து நல்லதா கெட்டதா எந்த தாட்ஸ் எடுத்துக்கணும் எந்த தாட் எடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த சவாரி பண்ற விஷயத்துல வந்து ரொம்ப யூஸ் பண்ண நமக்கு வந்து நிறைய வந்து கலெக்டிவ் கான்சியஸ்ல இருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தாட்ஸ் வருதுன்னு ஐயாவும் சொல்லியிருக்காரு எல்லாரும் சொல்றீங்க ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகுதுனாக்கா அதை வந்து எது நம்ம எடுத்துக்கக்கூடிய தாட்டு எது எடுத்துக்க கூடாத தாட்டு அப்படிங்கிற ஒரு அந்த கோரான ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூ அங்கே வருது மேடம் ஒரு பாயிண்ட் வருது மேடம் ஆக்சுவலாங்க இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு ஒரு நம்ம திங்க் பண்ணி எடுத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்டா இருக்கு மேடம் இப்போ நீங்க வந்துட்டு கடல் லைக் ஒரு சீ ஷோருக்கு போறீங்க ஓகேங்களா பீச்ல இருக்கீங்க கடல் அலை கடல்ல இருந்து எவ்வளோ விஷயத்த உள்ள இருந்து வெளில கொண்டு வந்து போடுது ஒரு கிழிஞ்ச ரப்பர் செருப்பு வருது ஒரு தேங்காய் மட்டை வருது ஓகே ஒரு பாப்கார்ன் இது அந்த கார்ன் சாப்பிட்டு அந்த காப் இருக்கும்ல கார்ன் காப் அது வெளில வருது ஸ்னெயில் வருது கிராப் வருது ஓகேங்களா கடல் உள்ள இருந்து எவ்வளோ விஷயங்களை கடல் அலை வந்து தள்ளுது வெளியில ஓகேங்களா அந்த மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்னு நீங்க சொல்றது வந்துட்டு என்ன அலைகள் எல்லா இடமும் போயிட்டு இருக்கு நம்ம வந்து ஒரு கரை மாதிரி நம்ம நம்ம மைண்ட்ல வந்து அது ஹிட் ஆகும் போது கலெக்டிவ் தாட்ஸும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத தாட்ஸும் நம்மளுக்கு வருது நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட தாட்ஸும் நம்மளுக்கு வருது இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உங்க ரோடு வழியா நீங்க இருக்கிற ஸ்ட்ரீட் வழியா நிறைய வெண்டர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இது தேங்காய் விற்கிறவன் வர்றான் காய்கறி விற்கிறவன் வர்றான் துணி ரீசேல்காக வர்றாங்க எவ்வளோ வெண்டர்ஸ் வந்துட்டு போறாங்க ஆனா நம்ம எது நம்மளுக்கு தேவையோ ஓகேங்களா இப்போ டெய்லி காய்கறி வந்தா கூட டெய்லி நீங்க போய் காய் வாங்குறீங்களா நீங்க ஒரு ரெண்டு நாளுக்கு ஏத்த மாதிரி நீங்க காய் வாங்கிட்டீங்கன்னா மூணாவது நாள் தானே போய் காய் வாங்குறீங்க ஓகே அந்த மாதிரி எவ்வளோ எண்ணங்கள் நம்மளுக்கு வரும் போகும் இது வரணும் இது வரக்கூடாதுன்னு சொல்ற கண்ட்ரோல் நம்மளுக்கு கிட்ட கிடையாது ஆனா அதுல இருந்து எதை பிக் பண்ணணும் பிக் பண்ண வேணாங்கிற ஒரு செலக்டிவ் கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட இருக்கு அதுதான் பகவத் ஐயா சொல்றாரு ஓகேங்களா சோ ஓகே மேடம் இப்போ மேடம் நீங்க சொல்ற பாயிண்ட் போது இப்போ எனக்குள்ள நேச்சுரலாவே ஒரு ஒரு மைண்ட் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிச்சு இப்போ வந்துச்சு மேடம் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது அதுதான் இங்கிலீஷ்ல எல்லாரும் அவேர்னு சொல்றாங்க அது நம்ம கூட நேச்சுரலா இருக்கக்கூடிய ஸ்டேட்டுங்கிறத நிறைய விஷயங்கள்ல நான் பாத்துட்டு இருக்கேன் மேடம் இப்போ நீங்க இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஐயா இதே எக்ஸாம்பிள் வந்து புத்தகத்துல எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அது எனக்கு அட்வைஸ் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது மேடம் கொடுத்தது அதை நான் கேட்க முடிஞ்சுது அது வந்து ஒரு வாய்ஸாக வந்து நமக்கு வருது ஸோ இது அது வந்ததை நான் உணர்ந்து முடிஞ்சது மேடம் ஆக்சுவலா வந்து ஓகே மேடம் சூப்பர் தேங்க்யூ 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 பை சோ வெங்கடேஷன் மாதிரி வேற யாராவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண நெக்ஸ்ட் அங்க சுதாகரன் அவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரை நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கீங்க சுதாகரன் பேசலாம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க நீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க சுதாகரன் சார் நான் சேலத்துல இருந்து பேசுறேன் சார் ஓகே சேலம் சார் நான் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த புக் ஒன்னு வாங்கி படிச்சேங்க 10 ரூபாயத்துக்கு கிடைச்ச எனக்கு பலன் வந்து பல கோடி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நாளா மெடிடேஷன் பண்ணு நினைக்கும் போது என்னால என்னுடைய மைண்டை நிலைநிறுத்த முடியாது இருந்துச்சு ஆனா அந்த 10 ரூபாய் புக்கை படிச்ச உடனே இந்த தாட் அண்ட் திங்கிங்ல அந்த திங்கிங்க கட் பண்ற அடுத்த நிமிஷமே என்னால அந்த மெடிடேஷன் ஃபீலிங் ஃபீல் பண்ண முடிஞ்சது சார் ஆ பேசுங்க கேக்குது நல்லா கேக்குது அருமையா கேக்குது ஆ ஃபீல் பண்ண முடிஞ்சது சார் அதே மாதிரி தாட் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த தாட்டுக்கும் திங்கிங்கும் அந்த டிஃபரன்சியேஷன் இவ்வளவுனால எனக்கு தெரியாத இருந்தது ரொம்ப சிம்பிளான இடத்துல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல அந்த புக்கு படிச்சோம்னா எனக்கு ரொம்ப தெளிவு கிடைச்சது அதுக்கு மேல வேற எதுவுமே படிக்கவே தேவையில்ல எந்த ஞானமும் விடுதலை எல்லாம் புக்கம் வேணாம் எதுவுமே படிக்க தேவையில்ல இது ஒண்ணே போதும் அப்படிங்கிற ஒரு முடிவு நான் வந்து அதை வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சு வச்சுங்க சுதாகரன் தேங்க்ஸ் இந்த கமெண்ட் நீங்க சொன்னது ஏன்னா இப்ப வந்துட்டு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் குள்ளன்னு வந்தோம்னா அது ஒரு கடல் மாதிரி
அங்க வந்து நம்ம வந்துட்டு போக போக ஆழம் கூடிட்டே போற மாதிரி ஒரு கரை இல்லாத ஒரு கடல் மாதிரிதான் இருக்கும். ஆனா ஃபைனலா நம்ம பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னா, இட் ஜஸ்ட் பாயில்ஸ் டவுன் டு தாட் அண்ட் திங்கிங், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அது தாட் அண்ட் திங்கிங்க்கு வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான் அகம்புறம். இந்த இந்த நாலு விஷயத்திலயே எல்லாத்தையுமே நம்ம ஃபைனலா நம்ம என்ன நம்ம பண்றதுக்கு என்ன இருக்கு அவ்வளவுதான். அதுக்கு நீங்க நீங்க சொன்னது இஸ் வெரி வெரி கரெக்ட். ஏன்னா நம்ம பண்றதுக்கு நம்ம லைஃப்ல வந்துட்டு டைம், எஃபர்ட், எனர்ஜி, ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கிற ஒரே விஷயம் வந்து தாட் அண்ட் திங்கிங் தான். ரொம்ப தேங்க்ஸ். இதுல வந்து நீங்க எவ்வளவு டீப்பா எவ்வளவு ரிசர்ச் பண்ணிட்டு போனாலுமே அந்த ரிசல்ட்ங்கிறது தாட் அண்ட் திங்கிங்ல தான் முடியுது இல்லைன்னா ஆரம்பிக்குது. கரெக்ட். நம்ம பண்றதுக்கான ஒரே இடம் வந்து இது ஒண்ணுதான். அதுதான், ஆமா. இப்ப தாட்டுங்கிறது நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு பார்வையில கண்ணுல பாக்குறதாலயோ காதுல கேட்கறதுனாலயோ இல்ல யாரோடையோட இன்டராக்ட் பண்ணதுனாலயோ வரதுனால வர்றது தாட் வருது. அந்த தாட்ல இருந்து நம்ம அந்த திங்கிங் நானே பல சமயத்து இது மாதிரி படிச்ச பின்னாடி தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம கமிட் பண்ணிட்டு கமிட் பண்ணிருக்கணும் போது திங்கிங் வரும். சரி இதை பண்ணிட்டு அதை பண்ணணும் அது பண்ணும், அது ஏன் இப்ப பத்தி நினைக்கணும், திங்கிங் கட் பண்ண அப்படின்னா உடனே அடுத்த நிமிஷம் மைண்ட் கட் ஆயிருது. உடனே அது அது வந்து ரிலாக்ஸ் ஆயிரும், அவ்வளவுதான். அது எப்ப தேவையோ அப்ப மட்டும் போயிடலாம். அதே மாதிரி இந்த அகத்தையும் புறத்தையும் பிரிக்கிறது சொல்றீங்க பத்தில, அது ரொம்ப சூப்பரான விஷயங்க. ரொம்ப பேர் இந்த விஷயத்துல நான் ஃபர்ஸ்ட் பேசுறோட இந்த அகத்தையும் புறத்தையும் பிரிக்க தெரியாததான் அதை வந்து பேசிட்டு இருந்தாரு அவரு கூட. அகத்துல வந்து நமக்கு இதை வந்து வளர்த்தணுமா வளர்த்தக்கூடாதான் முடிவு பண்ணிக்கணும், புறத்துக்கு அது எந்த இடத்துல அப்ளிகேபிள் பண்ணணும்னு முடிவு பண்ணா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆமா, அகத்து அகம் புறம வந்து ஒரு டைரக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு தெரு போயிட்டு இருக்கோம், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி அகம் புறமா யூஸ் பண்ணி தாட் திங்கிங் தேவையானப்போ தாட் திங்கிங் கன்வெர்ட் யூஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாதப்போ திங்கிங் குள்ள ஏறி போயிட்டோம்னா பரவாயில்ல, எப்போ நம்மளுக்கு அது ரிலேட்டடான அவேர்னஸ் வருதோ வந்து அது ஏறி போன மாட்டே கட் பண்ண முடியுதுங்க. இல்ல ஏறி போன மாட்டே கட் பண்ணவே முடியுது. ஆமா, அந்த திங்கிங் போன பின்னாடி தான் தேவையில்லையா திங்க் பண்றோம்னா அடுத்த நிமிஷமே சடனா அப்படியே கட் ஆயிருது. ஆமா, அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. இந்த ஒரு எனக்கு இது வரைக்கும் ரொம்ப நாளா ரொம்ப இது மாதிரி மெடிடேஷன் எல்லாத்துமே கிளாஸ் எல்லாமே போயிருக்கிறேன், ரொம்ப நாள் கிளாஸ் போயிருக்கிறேன், வேதாத்திரி மாரிஸ் போயிருக்கேன், ஈசா யோகா போயிருக்கிறேன், எல்லா கிளாஸ் போயிரு. ஆனா என்னால கான்சன்ட்ரேஷன் உட்காந்து மெடிடேஷன் எல்லாமே எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் செஞ்சா என்ன கிடைக்குன்னு தெரியும், ஆனா என்னால செயல்படுத்த முடியாது அதுக்கு. ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்துல ஈஸியானால வந்து ஃபாலோ பண்ணணும். சூப்பர், வெரி ஹாப்பி டு நோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் சுந்தரமூர்த்தி அவங்க வெயிட் பண்றாங்க, அன்மியூட் பண்ணிருக்க. சுந்தரமூர்த்தி எங்க இருந்து பேசுறீங்க? சுந்தரமூர்த்தி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசுங்க சுந்தர், எங்க இருந்து பேசுறீங்க? சுந்தரமூர்த்தி அரக்கோணம். அரக்கோணம், பேசுங்க. இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன், பேசுங்க. ஒரு 15 டேஸ் முன்னாடி எங்க ஃப்ரெண்டோட இதுல ஐயாவுடைய கருத்தெல்லாம் நெட்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக் அண்ட் திங்கிங்க கொஞ்சம் நல்லா என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் 15 வயசுல இருந்து நான் வந்து வள்ளலாருடைய டிவோட்டிங்க. நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜ் வந்து 49, நான் டீச்சரா ஒர்க் பண்றேங்க. என்னுடைய அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வர எண்ணத்துக்கு எல்லாமே நாம தான் காரணம் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தேன். அதுதான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியே வரும்னு சொல்லுவாங்க சுவாமி விவேகந்தரோட சொல்லுவாரு. ஒரு நம்ம மௌனம் இருக்கும், மௌனம் நிறைய இருப்பேங்க நான். மௌனம் இருக்கும்போது நம்ம நிறைய தாட் வரும். அப்ப கெட்ட எண்ணெல்லாம் வரும்போது என்ன வேணா ஏற்கனவே உள்ள இருக்குதான் நம்ம வெளியே வரும் அப்படின்ற மாதிரி நிறைய படிச்சிருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம பையாவுடைய புரிதல்ல நம்ம என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா, தாட் வருது அதை வந்து நம்ம திங்கிங்காக மாற்றக்கூடாது. உள்ள வர தாட் வந்து வர்றது வந்து நம்ம கையில் இல்லை. என்ன வேணா தாட் வரட்டும், உள்ள வர்றது நம்ம கையில் இல்லை அப்படின்றது ஒரு புரிஞ்சதுன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாதிரி தெரிஞ்சுதுங்க எனக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 டேஸாக வந்து என்னால் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுங்க மனசு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாருடைய என்னுடைய எண்ணத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ நான் அப்படி தான் நினைக்கிறேங்க. பட் அந்த ஐயா சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், உள்ளுகிற எண்ணங்கள் பல வரலாம், அதை நம்ம திங்கிங்காக எடுக்கும்போது புறத்துல வரும்போது வந்து நல்லா செய்யலாம், மாத்தத்துக்கு மொத்தம் எடுத்துக்கணும். சுந்தரமூர்த்தி சார்,
சாரி நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் நடுவுல கட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே நான் எனக்கு ஒரு இது ரிலேட்டடா என்னோட ஒபினியன் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நான் பேசலாமா இல்ல நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசலாமா? கருத்து சொல்லிடுறேன். ம் சொல்லிடுங்க. அதான் மேடம், அதாவது ஐயாவுடைய இதுல என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தொடர்ந்து வர தாட் வருது, அதை நம்ம ஏன் வந்து அப்படியே விட்டுடணும், ஆறு மாதிரி அதை விட்டுடணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் வந்து என்னால இத்தினாலா வந்து புரிஞ்சுக்க முடியல. அதை புரிஞ்சுதோ தெரியலையே, நான் அந்த மைண்ட்லயே இருந்தது நம்ம தான் காரணம், நம்ம கிட்ட வர தாட்டுக்கு எல்லாமே நம்ம தான் காரணம். நம்ம இவ்வளவு நாள் யோகா பண்றோம், இவ்வளவு நாள் தவம் பண்றோம், நம்மகிட்டயே அந்த நெகட்டிவ் தாட் வருது. நம்ம இது அதாவது நான் இது அதாவது உள்ளுக்கிற எண்ணம் தவறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சா கூட நம்ம செயல்படுத்த முடியலனா கூட எண்ணமே தவறுன்ற நினைக்கிற எண்ணம் எண்ணம் வந்தோட தவறு நினைக்கிற கான்செப்ட்ல நான் இருக்கிறேங்க. பட் இருந்தாலும் அந்த வரத்து நம்ம பொறுப்பு இல்ல, அந்த எண்ணத்தை நீங்க அப்படியே ஃப்ரீயா விட்டுடுங்கன்றது ஒரு தான் எனக்கு ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட்ல ஒரு ஆமா அந்த படிச்சது ஐயாவுடைய கருத்து ரொம்ப இருந்ததுங்க. அதுல இருந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீ ஆகிற மாதிரி தெரிஞ்சது, அப்படியே ஒரு டிஃப்ரெண்டா தெரிஞ்சு. பொறுப்பு இல்ல வந்துடுச்சு அடிஞ்சிச்சு, பட் அது திங்கிங் எடுத்துட்டு வராம அதை அப்படியே விட்டுட்டு நல்லது இல்லைங்களா? ஏன் வருது ஏன் வருது யோசிச்சுனால நெகட்டிவ் தாட் ஏன் வருது? நம்ம இவ்வளவு புக்ஸ் படிக்கிறோம், இவ்வளவு யோகா செய்யறோம், நம்ம வந்து ஒரு சொசைட்டில ஒரு இதுவா இருக்கும், பட் நம்ம இது மாதிரி நினைச்சா நம்ம அதாவது மற்ற வந்து எக்ஸாம்பிளா நம்ம இருக்கிறோம், பட் நமக்கு இந்த நெகட்டிவ் தாட் இருந்தா எனக்கு ஒரு குற்ற உணர்வு மாதிரி இருந்தது. ஓப்பனாக சொல்றேன், அது எனக்கு வந்து நான் நீங்க எப்படியாவது எடுத்துங்க, பட் நமக்கு இது ஏன் இந்த இது வருதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லயே நான் வந்து கொஞ்சம் அவனும் வந்து என்னை யோகின்றதுக்காக நான் ஃபோக்கஸ் பண்றதுக்காக சொல்றேன். எனக்குள்ள ஒரு அந்த ஒரு இது இருந்தது, நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு நான் நம்ம மைண்ட் செட்ல எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா இதுல வந்து நீங்க தாட்டுக்கு நம்ம காரணம் இல்லை, அந்த காரணம் நம்ம இருந்தா கூட அதை நம்ம தவிர்க்க முடியும். அதையா நீங்க திங்கிங்கா மாத்துறீங்க, அது ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம திங்கிங்கா பண்ண பண்ணதான் நமக்கு மனசு அந்த தாட்டுடைய எண்ணம் வந்து வலிமையா வருது. நீரோட போல விட்டு அப்படி சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நிறைய வந்து ஒரு சேஞ்ச் பாத்தீங்கன்னா மனசு வந்து ஒரு எண்ணம் இல்லாத நிலையில என்னால டக் டக்குன்னு தூங்க முடியும். அதாவது சொல்லுங்க. நான் அப்போ எனக்கு கொஞ்சம் ஏமா இன்னதி குளிக்கிறேன், இப்போ கொரோனா பீரியடா இருக்குது, கோல்டு ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்ட்டு டக்குன்ட்டு நான் கோவப்பட்டு கொஞ்சம் ஹார்ஸா பேசிட்டேன். ஆனா என்னால முன்னெல்லாம் பேசணும்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னைக்கெல்லாம் அந்த டென்ஷன் எனக்கு வந்து அப்படியே இருக்குங்க. பட் இப்போ 10 நிமிஷம் என்னால ரிலீவா முடிஞ்சது. ஆனா இன்னும் கூட எனக்கு அந்த என் குழந்தையே ஆச்சாவோ பக்குவமா சொல்லி புரிய வச்சிருக்கலாமேன்ற மாதிரி எனக்கு இப்ப தோணுதுங்க. ஏமா இது மாதிரி பண்ணாதடா இனிமேல் ஃபியூச்சர்ல, நான் கொஞ்சம் ஹார்ஸா சொன்னேன். ஏன்னா எங்க நான் டீச்சரா இருக்கிறதுனால நான் இன்சார்ஜ் எச்சமா இருக்கிறேங்க. அப்போ ஒண்ணுமே நம்ம நானே நினைக்கிறேன் கொஞ்சம் நம்ம ஒரு ஃபோர்ஸா சொன்னதான் எல்லாரும் கேட்பாங்க கேட்பாங்கன்ற நிலைமையிலேயே வந்து நான் டேரக்ட் டீச்சர் மாதிரி மாறிட்டேங்க. எல்லாமே சார்னா இவ்வளவு கொஞ்சம் கோபமா தான் பேசுவாருன்ற மாதிரி ஒரு எனக்கே ஒரு இதாயிடுச்சு. இப்படி நான் வரும்போது கிளாஸ் வந்து யோசிச்சுதான் வந்தேன், நான் பாப்பா கொஞ்சம் பக்குவமா கூப்பிட்டு இந்த பீரியட்ல இது மாதிரி குளிக்காதா, ஈவினிங் டைம்ல தலை குளிக்காத, எது ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் மார்னிங் குளிச்சிருக்கலாம், நம்ம பக்குவமா சொல்லியிருந்தா அவ்வளவு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்க மாட்டாளே. இப்ப வந்து எனக்கு ஒரு ஹாஃப் டே கழிச்சு கிடைக்கிற ரிலீவ் வந்து 10 மினிட்ஸ்ல என்னால் ரிலீவ் ஆகி வர முடியுது. ஏன்னா முன்னால நான் வந்து கொஞ்சம் கிளாஸ்ல படபடப்பா இருந்து இது மாதிரி டென்ஷன் ஆனால் அன்னைக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு அந்த மன உளைச்சல்னு சொல்ல முடியாதுங்க, அந்த எமோஷன்லயே இருக்கேன். பட் இந்த ஒரு 2 வீக்ஸா பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு 1/2 hour ரிலீவ் ஆக முடியுது. இப்படி நீங்க ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, மாஸ்டர் அதாவது பகத்தை எப்படி அந்த நாயை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, ஒரு குடிஞ்சி எடுக்கிறதுல ஒரு டைமிங், அதெல்லாம் இது பண்ணும்போது நம்மள ஏன் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக என்னால் வந்து ஒரு தவிர்க்கப்படுது இல்லையா? உங்களுக்கு 10 நிமிஷத்துலயே நீங்க வந்து உங்களோட நார்மல்சிக்கு வரும்போது அது எல்லாருக்குமே, உங்களுக்கும் சரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். சோ திஸ் இஸ் இது வந்து தாட் அண்ட் திங்கிங் வந்துட்டு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான
கான்செப்ட். இதுல நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு வர்ற எல்லா எண்ணங்களும் வந்து பொறுப்பு நாம மட்டுமே கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி வெங்கடேஷன் சார் பேசினாரு இல்லையா, அந்த கலெக்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு வந்திருக்கா, நீங்க ஏதோ ஒரு பாட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த பாட்டு வந்து ரேடியோல பிளே ஆகும், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ரேடியோவோ இல்ல டிவிலயோ பிளே ஆகும், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு இருக்கா, இல்ல யாராவது அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி, இல்ல நீங்க ஏதாவது சொல்ல வர்றீங்க இன்னொருத்தங்க அந்த நீங்க மியூட்ல இருக்கீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு நினைக்கிறீங்க, யாரோ ஒருத்தங்க வந்து அந்த அதையே சொல்ல வர்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு இருக்கா, நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு வர்ற தாட்ஸ்க்கான எல்லா தாட்ஸ்க்குமே நம்மளுக்கு உள்ள இருக்கிறது தான் வெளியில வருது அப்படின்னு சொல்ல முடியாது. சிலது சில எண்ணங்கள் வந்து எண்ண அலை மாதிரி தான், இப்போ எப்படி ரேடியோ வேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் எல்லாமே காத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த கலெக்டிவ் தாட்ஸும் நம்மளுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகி என்ன என்ன வேணா வரலாம். இதுக்கு வந்துட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஒரு தடவை என்னாச்சு, காலையில போயிட்டு துளசி வந்துட்டு ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். துளசி இந்த வேப்ப மரம் எல்லாமே, அப்போ வந்து திடீர்னு எனக்குள்ள இருந்து அந்த அந்த செடியை வந்து காலால உதைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. எனக்கு ஒரு செகண்ட் ரொம்ப ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது, எப்படி நம்ம ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு செடியை நம்ம நம்மளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு என்னால என்ன டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல, ரொம்ப வருத்தமா இருந்தது. அதே மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கு போயிருந்தோம். இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கு போயிருந்தப்போ அங்க வந்துட்டு அந்த என்டையர் என்ன சொல்றது அந்த கர்ப்ப கிரகம் மாதிரி இருக்கும்ல, நான் வெளியில இருந்து பாத்துட்டு இருக்கேன். நானே ஒரு ஒரு பெரிய ஒரு பூதாகாரமான ஒரு சைஸ்ல வந்துட்டு அந்த அந்த என்ன சொல்ற கர்ப்ப கிரகத்தை அப்படியே மிதிக்கிற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் வந்துருச்சு. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டும் சரி இந்த இன்சிடென்ட்டும் சரி எனக்குள்ள அவ்வளோ ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ். அதோட சப்சிக்வெண்ட் வீக்கெண்ட் தான் ஒரு ஞான முகாம் நடந்தது. அப்போ வந்துட்டு இதை வந்து ஐயா கிட்ட நான் விடவே இல்லை. நான் திருப்பி 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 எப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலாம், இது எனக்குள்ள இருந்து தானே வருது, அப்போ நான் அப்போ எனக்குள்ள இருந்து வர்றதை நான் எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு நான் அவரை வந்து வேற வேற ஃபார்ம்ல நான் கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். என்னோட எந்த கேள்விக்கும் ஐயா பதிலே சொல்லல. அவர் வந்து நீங்க என்ன விதத்துல நீங்க இதை கேட்டாலும் நான் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நான் ஏதாவது சொன்னா நீங்க ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவீங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுல நீங்க பண்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கறதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு செகண்ட் ஓகே இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, இன்கேஸ் அப்படி ஒரு ஃபிளாஷ் ஆஃப் தாட் ஏதாவது வந்தானா கூட அதை நம்ம திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாம அதை அப்படியே விட்டுடணும். அப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட இதை சொல்ல வரேன்னா, நமக்குள்ள இருந்து வர தாட் எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அப்போ யூ ஆர் ஃப்ரீ ஆஃப் யுவர் கில்ட்டி கான்சியஸ், நீங்க அங்க பண்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் சொல்றேன் சுந்தரமூர்த்தி சார். இல்ல புரிஞ்சிருக்கு மேடம். இப்போ எனக்கு நான் வந்து பாசிட்டிவா வந்து நான் நிறைய வந்து அனுபவப்பட்டிருக்கேன். இப்போ நான் எங்க சிஸ்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க நினைப்பு வந்துனே இருக்கும். அப்போ நான் ஃபோன் பண்ணி பேசுனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க நினைச்சத ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் அதெல்லாம் ஓகேங்க, புறத்துல ஓகேங்க. பட் அகத்துல வந்து எனக்குள்ள ஒரு இது இருந்தது, நமக்கு ஏன் அந்த நெகட்டிவ் தாட் வருது, இல்லை நம்ம வந்து ஒரு தப்பான எண்ணம் நமக்கு ஏன் வருது அப்படின்னு நினைக்கும் போது பையாவுடைய அந்த ஒரு செகண்ட் தான் எனக்கு ஒரு வந்து ஒரு மிராக்கிள் தான் சொல்லணும். அது நீரோட மாதிரி நீங்க அப்படியே விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி, அது எதுக்குமே நம்ம காரணம் இல்லை அப்படின்னு ஒரு நம்ம யோசிக்கும் போது அந்த எண்ணமும் சீக்கிரம் போயிடுற மாதிரி தெரிஞ்சு, இல்லை இந்த எண்ணம் ஏன் வந்தது ஏன் வந்தது நம்ம ஒரு குற்ற உணர்வா நான் வந்து ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை ஆக்ஷனுக்கு எடுத்துட்டு போனது கரெக்ட், ஆனா அதாவது நீங்க உங்களுக்கு வர்ற எண்ணத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க ரெஸ்பான்சிபிள் நீங்க நினைக்க தேவையில்லைங்கிறது தான் நான் சொல்ல புரிஞ்சு புரிஞ்சு அதாவது அதுமாதிரி நான் நினைச்சிருந்தேன். பட் இப்போ நான் அதாவது தெளிவா இருக்கு மேடம்.
பட் வந்து நம்ம புறத்துல வந்து நம்ம வந்து நம்மள மாத்திக்கணும் செய்யணும்னா வந்து பாத்தீங்கன்னா வர எண்ணத்தை வந்து நம்ம புறத்தால் நம்மளால மாத்திக்க முடியுன்ற இதுவும் அதுக்குதான் நம்ம முயற்சி பண்ணணும். அகத்துல வந்து நம்மளால வந்து எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. வர எண்ணத்தை நம்ம அப்படியே விட்டுட்டாவே வந்து ஃப்ரீயா போயிடுங்க. இல்ல எனக்கு அந்த நாள் ஃபுல்லா தெரிஞ்சுங்க நம்ம இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறோம் பட் ஏன் இந்த வந்து நம்ம இந்த தாட் நமக்கு ஏன் வந்தது அப்ப நம்ம பெர்ஃபெக்ட் இல்லையோன்ற மாதிரி நமக்கே ஒரு எனக்கே ஒரு குற்ற உணர்வு வந்துருது. நம்ம இதனால யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஓகே நம்ம வந்து நம்மள வந்து நம்மளோட இம்பர்ஃபெக்ஷன்ஸோட நம்மள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மள நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாதான் நம்மளால மத்தவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் யாருமே வேர்ல்ட்ல பர்ஃபெக்ட் கிடையாது. கண்டிப்பா இல்ல மேடம் மற்றவங்கன்னு போது நம்ம தாட்டுக்கு சொல்றோம். தாட்ல வந்து நம்ம ஒரு தாட்டுக்கு நீங்க மியூட்ல இருக்கீங்க. நீங்க மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க சுந்தரமூர்த்தி. பேசுங்க. ஹலோ பேசுங்க கேக்குது பேசுங்க. ஏ சுந்தரமூர்த்தி பேசணுங்களா? ஆ பேசுங்க பேசுங்க. அதாவது சொல்ல வரலைங்க மேடம். இப்ப நமக்குள்ள இப்படிதான் வாழணும்னு இப்படி எய்ம் வச்சிருக்கும் போது நெகட்டிவ் தாட் வரும்போது நம்ம நமக்கு நாமே தாழ்த்திக்கிற மாதிரி தெரிஞ்சுங்க மேடம். ஐயா சொல்லும் போது அது நீர் இல்ல. அத நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்குள்ள வர்ற தாட்டுக்கான பொறுப்பு நீங்க கிடையாது. தாட் வர்றது பொறுப்பு கிடையாது. அது தாட்ட திங்கிங்க மாத்திர இடத்துலதான் உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. புரியுதுங்களா? என்ன வேணா வரலாம், என்ன வேணா வரலாம் போலாம். திங்கிங் நம்ம கையில இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணி புறத்துல மாத்திக்கணும்ன்றத புரிஞ்சுக்கணும் மேடம். அதுக்குண்டான ஆக்ஷன்ல நம்ம வந்து முயற்சி பண்றோம் புறத்துல மாத்துறது. அகத்தை வந்து ஃப்ரீயா விட்டா வந்து நல்லா இருக்கு மேடம். ஆமா, அதாவது அது வந்து அந்த இடத்துல நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்க கூடாது. ஓகே புரிஞ்சுக்கணும் மேடம். அதுதான் வந்து ஐயா கிட்ட இருந்து ரொம்ப ஒரு மிராக்கல் மாதிரி எனக்கு இந்த 15 டேஸ்ல கடச்சது மேடம். அதான் ஜூம் கிளாஸ் டெய்லி அட்டெண்ட் பண்றேன். ஐயாவோட புக்ஸ் எல்லாம் படிச்சு வார வச்சு படிச்சுன்னு இருக்கேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நன்றி சுந்தரமூர்த்தி. நெக்ஸ்ட் வெங்கடேஷன் நைஜீரியா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குயிக்கா கேட்டு முடிச்சுங்க. ஓகே ஓகே சார். நான் கேள்வி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னோட இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், என்னோட ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ன்றதுக்காக மேடம் வந்து பியூட்டிஃபுல்லா வந்து தாட் அண்ட் திங்கிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, கொண்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாருக்கும் யூடியூப்ல எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் ஆகும். என்ன ஒரு ஃபீலிங் என்ன வருது அப்படின்னாக்க, எவ்வளோ ஸ்பிரிச்சுவலில் நிறைய பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு சேஞ்ச் இந்த நம்ம ஒரு இந்த ஹியூமன் ரேஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக தெரியல. பட் நான் வந்து இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, ஸ்பெஷல் உடல் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐயா மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஹியூமன் பீயிங் வந்து நேச்சர் வந்து நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படி தான் நான் ஐயாவும் அடிக்கடி சொல்லுவாராதான். ஸோ இயற்கை வந்து அவரை தேர்ந்தெடுத்து நமக்கு வழிகாட்டுறதுக்காக கொடுத்துருக்குது. இதனுடைய இது வந்து இன்னும் உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் இந்த சைக்காலஜிக்கல் சஃபரிங்ல இருந்து, ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபிசிக்கல் சஃபரிங்கை விட சைக்காலஜி சஃபரிங் தான் மேடம் கிரேட். அதுதான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துல வந்து ஆக்டிவா இந்த உலகத்துல ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு தடையா இருக்கிறது. இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான் மேடம், சைக்காலஜிக்கல் பெயின் தான். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனா வந்து ஐயா இருக்கிறாரு. ஸோ இந்த இது வந்து உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய எப்பயுமே நான் இந்த பாயிண்ட் நான் வைப்பேன் மேடம். அதனால எல்லாருமே நான் வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி மேடம். நன்றி. உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் சிவராஜ் ட்ரிச்சி, உங்களை எனக்கு தெரிஞ்சது. இது ஒரு 1 month முன்னால வரைக்கும் ஒரு நம்ம இந்த இதை மைண்ட் சம்பந்தமா நிறைய புக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்ப வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து மைண்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கண்ட்ரோல் பண்ண எப்படி அதை பத்தி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது, உமர் ஃபாருக் சாருடைய மீ ஒரு இதை வீடியோ பார்க்கும்போது அதில் பகவத் ஐயா வந்து மைண்டை பத்தி இப்படி சொல்லுவாங்கன்னு ஒரு இது ஹிண்ட் கொடுத்தாங்க சார்.
அதை பார்த்தது நான் மடி திருப்பி இந்த பகத்தை அதை வந்து இந்த ஒன் மந்த்துக்குள்ளதான் அந்த வீடியோலாம் பார்த்தேன். வீடியோ பார்த்தது அதுலேருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நான் நினைச்சதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த புக்ஸும் வாங்கி இந்த சிந்தனையும் சிந்திப்பும் இந்த ஞான விடுதலை இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு 15 days எல்லாத்தையும் படித்தேன் மேடம். ரெண்டு மூணு புக்கு இருக்குன்னா இப்போ படிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து நல்ல எனக்கு வந்து டோட்டலி இந்த ஒரு 1 week வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் டோட்டலி என்னுடைய மைண்டு வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் இந்த புக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மேடம். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத வந்து ஜஸ்ட் இந்த என்னோட கருத்து மேடம். ரொம்ப நன்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. தேங்க்ஸ். நன்றி பண்றேன். வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா, கேட்க விரும்புறீங்களா? ஓகே, யாரும் காணோம். மேடம் வேற ஏதாவது சொல்ல முடியுங்களா நம்ம கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி? ஐ திங்க் வெங்கடேஷன் சாரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு நல்ல கன்க்ளூஷன் நோட் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அதோட அது அதுவே தட் வாஸ் அ குட் கவர் அப் ஃபார் த இன்னைக்கு மீட்டிங். இன்னைக்கு ரொம்ப டிஸ்கஷனும் ரொம்ப இன்ட்ராக்டிவாக நல்லா போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இட் வாஸ் நைஸ், எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டது வாஸ் வெரி நைஸ். Chat lays out some message vandirukku, 1 minute. Okay, no, it is not pertaining for us. KJP vandirukanga. Yes, pesunga Kavin. Yes ma'am. Ah, solunga Kavin. Ma'am, ipo yeah in the jyothidam vaastu adala correct ah irundha idhu mari concept la nalla concept nalla concepts la karma allow pannuma nu kekkuren ma'am. Ena ipo nariya perume ஐயாவோட கான்செப்ட் நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க மேம். வேற வேற யோகா தியானம் அததான் தெரிஞ்சிருக்கிறாங்க. நீங்க கேக்குற 5 இயர்ஸ்க்குள்ள இங்க என்ன சொல்றீங்க? நம்ம கர்மா அலோ பண்ணா தான் இந்த கான்செப்ட் நம்ம புரிய முடியுமா அப்படினு கேக்குறாங்க. நிறைய பேர்மே வேற வேற கான்செப்ட் தானே போயிட்டு இருக்காங்க மேம். ஈஸானா அதுலயே ஒரு ஆமா. இப்போ நீங்க இத பாருங்க, நீங்க நீங்க வந்துட்டு இப்போ நீங்க போட்டிருக்கிற டிஷர்ட்டேவா எல்லாரும் போட்டிருக்காங்க. ஒரு ஒருத்தங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க இல்லையா. ஒருத்தங்க நல்ல பிங்க் கலர் ஷர்ட் போடுறாங்க, ஒருத்தங்க ரொம்ப சோபர் கலர் கிரே கலர் டிஷர்ட் மாதிரி தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அவங்களவங்களோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. ஸோ வெரைட்டிங்கிறது இருந்துட்டே இருக்கு. ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்களோட லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க அது அதை நீங்க கர்மான்னு சொல்லலாம். இப்படி வேணா அவங்கவுங்க ஸ்டேஜ், everybody is traveling through different stage, so avanga thevukalukku etha madri avanga ad astrology a irukkum illa vera edha yoga va irukkum ana finally vandu therinjikkuradengiradhu idu onnu dhaan. Idukaprom idu implement pandrathu nama life la apply pandrathengiradhu idu onnu dhaan irukku, vera edhum perusa illa. Ha adha kidanga indha concept நமக்கு தேடி வரணும்னா கர்மா அலோவ் பண்ணுமான்னு கேக்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் டெம்பரரி சொல்யூஷன் இந்த யோகா தானே 10-15 years பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து நடக்கிற செயலுக்கு வந்து கர்மாவோட லிங்க் பண்றீங்க. நடக்கிற செயல் வந்து கர்மாவுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? கர்மாங்கிறது வந்து ஒரு சூழ்நிலையை தரும். செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கையில தான் இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? ரெண்டு பேரை கூட்டி வரலாம் சூழ்நிலைக்கு, நீங்க வரலாம் உங்க ஃப்ரெண்டும் வரலாம் ஐயா கிட்ட. ஆனா அதை வாங்கி உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு ரியலைஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. அது கர்மா கையில இல்லை. கர்மாங்கிறது வந்து ஒரு சூழ்நிலையை தரும், அமைத்து தரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் முயற்சி பண்றது என்ன அச்சீவ் பண்றது அது நம்ம கையில தான் இருக்கு. எல்லாம் கர்மா கையில விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம வேலை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. சோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஞானம் வேணும்,
எங்க போகணும் என்று தேடி கண்டுபிடிக்கிறது உங்க வேலை. உங்களுடைய லக்கு சீக்கிரம் கிடைச்சாச்சு, ஐயா ரெடியா இருக்காரு, ஃப்ரீயா இருக்கு, கேட்ட அளவுக்கு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷப்படணும், அதுக்கு மேல கர்மா காரணம் கண்டுபிடிக்கிறது தேவையில்லை. புரியுதுங்களா? இது புரிஞ்சுங்க. அதான் நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்குது சார், அதான் கேட்டீங்க. அது அவங்க நீங்க கேட்டாதான் புரியும், இல்லாட்டி புரியாது. கவின், இந்த இந்த மீட்டிங் இருக்கிறத கேள்வி கேட்டா பதில் வாங்குறதுக்கு தான். தெரியாமலே அதுக்கும் அவங்க அவங்க கர்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறத அவரோட கேள்வி. கரெக்டா கவின்? நிறைய பேருக்கு இந்த சூழ்நிலை இது இருக்குன்னு தெரியாம இருக்குதுங்களே. விருப்பம் இருந்தா தான் தெரியும். விருப்பம் பண்ணோம், விருப்பப்பட்டு மத்த இடத்துல போய் வேற மாதிரி இருந்து வேற நிக்கலாம், அங்கெல்லாம் போய் சுத்தி அடிச்சு டயர்ட் ஆனாதான் ஐயாவுடைய பெருமை அருமை புரியும். இது வரைக்கும் ஆயிருக்கிறது அதான். ஐயாட்ட பிகினர்ஸுக்கு வந்தானா போயிடுவாங்க, பிடிக்காது. மத்த இடத்துல போய் கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன் அங்க அவ்வளவு கூட்டம் போகுது, ஏன் இங்க வரமாட்டேங்குதுன்னா வரல. நம்ம 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 வேலை என்ன, நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், நம்மளத புரிஞ்சுக்கணும். நமக்கு ஞானம், நமக்கு முக்தி, அதில் எங்க இடிச்சுக்கிறோம் அதான் முக்கியம். ஓகே, இது வராதது கர்மாவுக்கு மேல மற்றவனோடுக்கு காரணத்தை சுமக்க வேணாம். புரிஞ்சதுல? ஓகே, வேற யாராவது கேள்விகள் கேட்குறீங்களா? ஓகே, some chat message is there. 1 minute. Nice explanation, madam. Thank you. I think thinking is fully depends upon the deeds, not karma. Good. Okay, so they have given all related information. So thank you very much. So I will formally close this program. You want to say anything further? Varada Chulanuma? இல்ல பாபுலால் சார், இட் வாஸ் a very interactive session. thank you everyone. அனைவரின் சார்பாக நான் நிர்பமா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. நீங்க சொல்லிக்கலாம். நன்றி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டாப் லைவ் Facebook முதல்ல ஸ்டாப் பண்றேன். And I will stop recording here.